ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளாஸில் 34 இன்ச் பிளவுஸோடைய மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாம் வீடியோ பாஸ் பண்ணி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 34 செஸ்ட்டுக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட் அளவு. இந்த அளவு வச்சு நீங்கள் 34 சைஸ் பிளவுஸ் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அவங்க ஹைட்டு குள்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ், ஹிப்பு சின்னதாக, ஹேண்ட் பர்த் சின்னதாக வேரியேஷன் வரும். அதை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக தான் வேரியேஷன் வரும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை எப்படி கட் பண்ணலான்னு கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 34 சைஸ் செஸ்ட்டில் ஒரு பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா, இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் 32 சைஸ் டெஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சேம் எல்லாமே உங்களுக்கு சின்ன மைல்டாக தான் இதில் வந்து அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகும். மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு 32 அடுத்தது 33 வந்து பெருசாக உங்களுக்கு சேஞ்சஸ் வராது, ஒரு 1/2 இன்ச் சேஞ்சஸ் தான் வரும். நீங்கள் வந்து அது வந்து அந்த 32 சைஸ் செஸ்டோட அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதோடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சஸ் வரும், 15 இன்ச்சஸ். அண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.5, அதாவது 34 ÷ 4, 8.5. ஓகேங்களா, இங்கே வந்து 15 இன்ச்சஸ் லென்த் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் பேக்கும் வந்து சேம் ஒரே சைஸாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்டும் பேக்கும் சேர்த்தே கூட கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டபுளா, அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு தனியான வரைஞ்சி கட் பண்ணி காமிச்சிருப்பேன். சரி, அது ஒரு மெத்தட் இருக்கட்டும். இது ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து இப்படியே நீங்கள் ரெண்டு வேலை செய்ய வேண்டாம், இப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்குக்கு உங்களுக்கு ஆஃப் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் தான், சேம் 5 இன்ச்சஸ். இங்கே வந்து 5.5, இங்கே 5னா இங்கே 5.5. ஓகேங்களா, இங்கே வந்து 5.5, இங்கே வந்து 5. ஓகேங்களா, இது நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு ஆம்பூல் வரைஞ்சிக்கலாம். இப்படி வந்து ஆம்போல் வளர்ந்துக்கலாம். இப்போ நமக்கு ஆம்போல் பார்த்தீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு 7 போதும், 7.5 வந்து 7.5 வரும். இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக 7.5 டச் ஆகும். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7.5. ஓகேங்களா, நெக் ஓப்பன் வந்து 2 இன்ச், நெக்கு பேக் நெக் இறக்கும் 8 இன்ச். உங்களுக்கு வந்து இது வந்து அந்த பர்சன் வைஸ் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். இங்கே வந்து 2 இன்ச் உங்களுக்கு, அவங்க வந்து இன்னும் இறக்கி கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் அளவு 8 இன்ச் வச்சிருக்கேன். இங்கே 2 இன்ச், இங்கே 2 இன்ச் வச்சிருக்கேன். இங்கே கொஞ்சம் அகலமாக வச்சிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அகலம் வேண்டாம், இப்படி ஒடிங்கி வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 இன்ச்சே வச்சுக்கலாம். அங்கே என்ன வருது அதுவே நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா வீடியோவிலும் இதை நான் சொல்லியிருப்பேன், அகலம் வேணும்னு உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் வந்து இப்படி வைக்கணும். உங்களுக்கு இங்கே வந்து இப்படி அகலமாக விரிஞ்சு வேணும்னா அதை நீங்கள் வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் இங்கே 2 வைக்கிறீங்கன்னா இங்கே 2 வச்சுருந்தேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நாம் வந்து பேக் பார்ட் வரைஞ்சாச்சு. இந்த பேக்கை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பேக்கை கட் பண்ணும்போது ஃப்ரெண்ட் பார்ட்டை உங்களுக்கு அப்படியே இதுக்கு கூடவே வந்துடும். நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிருக்கோம்ல ஷார்ட்டு, ஸோ இதுக்கு கூட வந்துடும். நீங்கள் வந்து சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் இதை வச்சு வரையணும் வேண்டாம், அப்படி நீங்கள் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் உங்களுடைய ஷார்ட்டை வச்சுட்டு ஆல்ட்ரேஷன் வந்தாலும் அதிலே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து எப்பவுமே எல்லா பிளவுஸுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எவ்வளோ வச்சிருக்கோம், 2.5 இன்ச் வச்சிருக்கோம். இது வந்து 8 இன்ச் வச்சிருக்கோம், நெக் இறக்கும். இங்கேருந்து இங்கே 2 இன்ச் வச்சிருக்கோம். இங்கேருந்து இங்கே டோட்டலாக 5 இன்ச் வச்சிருக்கோம். இங்கேருந்து இங்கே 5.5 இன்ச்சஸ் வச்சிருக்கோம். ஆம்புகள் வந்து 7.5, அதாவது இந்த இடத்துல நிற்கிறது வந்து 7.5. ஓகேங்களா, 7 வந்து ஒரிஜினல் அளவு. பேக் ட்ராப் வந்து 5 இன்ச்சஸ். ஓகேங்களா, செஸ்ட்டு
chest வந்து 8.5 inches. இங்க இருந்து இங்க இதான் பேக் போர்ஷன். நீங்க வந்து பேக் போர்ஷன் இப்படி தனியா எடுத்துக்கலாம். நெக் வந்து இப்படி நீங்க பிளவுஸ்ல வரையும்போது நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை வச்சு நாம வந்து என்ன பண்ண போறோம், ஃப்ரண்ட் பார்ட் வரைய போறோம். ஃப்ரண்ட்டுக்கு சேம் அதே தான், உங்களுக்கு 2 இன்ச்சு நெக் ஓப்பன், இங்கே 5 இன்ச்சு, இங்கே வந்து 6.5 நெக் ட்ராப், அதாவது ஃப்ரெண்ட் நெக் ட்ராப் வந்து 6.5 வச்சிருக்கேன். இங்கேயும் அதே போல 2 இன்ச்சு கொஞ்சம் அகலமாக வேணும் வச்சுக்கோங்க. இந்த அகலம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நெக் வந்து கொஞ்சம் விரிஞ்சு ஒடுங்கிறது மாதிரி வராது, விரிஞ்சு அழகாக வரும். இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 32-34 பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. நீங்கள் வந்து 6.5 இன்ச்சு, இங்கே வந்து 2 இன்ச், இது வந்து டோட்டலாக 5 இன்ச். இது வந்து உங்களுக்கு 5.5 இன்ச் கீழே. ஃப்ரண்ட் செஸ்ட் வந்து 8.5, இங்கேருந்து இங்கே வந்து ட்ராப்பு, செஸ்ட் ட்ராப் 11.5 வரும், அதுக்கு கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணால் 12.5 வரும். ஓகேங்களா, செஸ்ட் ட்ராப் ஃப்ரெண்ட் 12.5. நீங்கள் பட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே 3 இன்ச், இங்கே 4 இன்ச் கட் பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சஸ் போதும், 2 இன்ச்சஸ் வேணும், 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. தென் இது 1+1 2 இன்ச்சஸ், இங்கே தான் 2 இன்ச்சஸ் வரணும், டாட்டு தான் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் வரணும். ஓகேங்களா, இந்த மிட் பாயிண்டில் தான் உங்களுக்கு 12.5 கரெக்டாக இருக்கணும், 12.5 இங்கே வரணும். இப்போ நீங்கள் இதை எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் இங்கே வச்சுக்கோங்க, 1 1. இங்கேருந்து உங்களுக்கு செஸ்ட்டு, அதாவது டாட் வைக்கிற இடம், டாட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா 8.5+0.5 9 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே 9 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி வரைஞ்சிடுங்க. ஓகேங்களா, கரெக்டாக உங்களுக்கு வரும். இங்கே வந்து 3.5, இங்கே வந்து 4 இன்ச்சஸ், இது வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு எனக்கு ஷேப் மட்டும் ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கோங்க, இப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெண்டு தான் தெரியறதுக்காக இங்கே ஒரு பட்டியில் ஒரு கட் போட்டு வச்சுக்கோங்க. இதில் 1.5 இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வரும். இங்கே வந்து 7.5 ஃபினிஷ் ஆகணும், இந்த இடத்துல 7.5 ஃபினிஷ் ஆகணும். ஃப்ரெண்ட் நெக் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் குழிவாக வரைஞ்சி கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ பேக் ஆச்சு, ஃப்ரெண்ட் பண்ணியாச்சு, பட்டி பண்ணியாச்சு, எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். இனி வந்து ஹேண்ட் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஹேண்ட் வந்து 5.5, ஓகேங்களா, லென்த்து 5.5+ ஒரு இன்ச் ஆட் பண்ணால் 6.5, ஆர்ம் ஹோல் வந்து 7ங்கிறதுனால நம்ம இங்கே 6 எடுத்தால் போதும். இங்கே வந்து 5.5+6.5லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ், இங்கே 3 இன்ச்சஸ் போதும், 34க்குமே உங்களுக்கு 3 இன்ச்சஸ் போதும். அப்புறம் இப்படி லைன் போட்டுக்கோங்க, இதே இதே க்ராஸ் பண்ணிக்கோங்க. 7 ஆர்ம் ஹோல்ங்கிறதுனால இந்த இடம் வந்து 6 எடுத்துருக்குறோம், சரிங்களா. இது 1.5 ஸ்டிச்சிங் அலவன்ஸ். இனி இதோடைய இது ஹைட் வந்து 6.5, இதோட ஆஃப் 3.5, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த டச்சில் கொண்டு வாங்க, வந்து இப்படி பண்ணிடுங்க. தென் இங்கேருந்து 1/2 அப்ராக்சிமேட்டடாக நமக்கே தெரியும், 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி போட்டுருங்க ஃப்ரண்ட் குழி, அவ்வளோதான். இதை வந்து இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் 34 இன்ச்சஸ் ப்ளவுஸோடைய ஹேண்ட் பார்ட். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் குழிவும் நீங்கள் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் இதோடைய அட்டவணை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ நோட் பண்ணியோ அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். 34 சைஸ் செஸ்ட் ப்ளவுஸ்க்கு வந்து ரெடிமேடாக ஸ்டாண்டர்டாக இதுதான் வந்து உங்களுக்கு அளவு. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸு, ஹேண்டு, பர்த்து, இவ்வளோ வந்து அந்த பர்சன் வைஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் வரும், 1/2 இன்ச்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். அது வந்து நீங்கள் வந்து அந்த பர்சன் அளந்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம். 34 வந்து மேக்ஸிமம் ஒரு 80% எல்லாருக்குமே செட் ஆகும். குட்டி குட்டியாக அந்த ஒரு 1/2 இன்ச் ஹிப்பு, ஹேண்ட் பர்த்து,
லென்த் சம்டைம் சிலவங்க ஹைட்டாக இருப்பாங்க, சிலவங்க குள்ளமாக இருப்பாங்க 34 செஸ்ட்டில். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ப்ளவுஸ் ஹைட்லேருந்து டிஃபர் ஆகும். ஸோ அது பேக் நெக்கும் அதே போல் டிஃபர் ஆகும். அது மட்டும் அவங்க சைஸை பொறுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு ஹைட்டோ குள்ளமோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சிலவங்க ஒவ்வொரு மாதிரி லைக் பண்ணி போடுவாங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மூணு அளவு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோஸ் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.